நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நண்டு பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து நிறைய ஃபன் அண்ட் கலாட்டாலாம் இருக்கும் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து வீட்டுக்கு எதிரில், பெரியம்மா வீட்டுக்கு எதிரில் இருந்த அந்த வயல் நிலப்பரப்பில் தான் வந்து நாங்கள் கழனி, கரெக்டாக சொல்லணும்னா கழனியில் தான் வந்து நாங்கள் எடுக்க போயிருந்தோம். கேமராமேன் பின்னாடி வந்துட்டு இருந்தார். ஹேனி பாப்பா பசங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி நானும் பெவினும் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலி வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்லாம் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். பெரிய டாஸ்க் இது, போய் மாட்டின்னு உள்ளே தவிச்சோம் சேத்துல. இவங்க வீட்டுக்கு கூட போயிட்டாங்க, என் வீட்டுக்கு உள்ளே இறங்கி பாதி முழங்கால் பாதி முட்டி வரைக்கும் போயிடுச்சு. திருப்பி தூக்குறேன் வர மாட்டேது, உள்ள மாட்டினு செப்பல்லாம் உள்ள மாட்டின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். நல்லா இருந்தது. அதுவும் வந்து இப்போ அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து இந்த கிளிப்பிங்ஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நல்ல மழை மழை வந்து விட்டுருந்ததுனால கழனியில் இருக்க அந்த சேரெல்லாம் ரொம்ப ஈரமாக இருந்தது. இது வந்து சரியான வெயில், அன்னைக்கு சுட்டெரிக்கும் சூரியன் அந்த மாதிரி தான் இருந்தது. போயிட்டே இருந்தோம், பக்கத்தில் வரவே இல்லை. அது எங்கள் பெரிய பெரியம்மா போகிறாங்க, ரமணி அக்கா பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவங்கலாம் அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் முடியல, முதகுடி மாதிரி கால் பாதிரியும் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், நண்டு கிடைக்கல. பாருங்க எல்லாம் வேட்டைக்காரர் கும்பல் மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. செம்ம, ரொம்ப தூரம் வந்தாச்சு, பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. கண்டிப்பா இவ்வளோ கஷ்டமா இருக்கும் நினைச்சிருந்தா வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் தான் நடந்து வந்தாச்சு. நடக்கிறது பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக இருந்தால் பரவாயில்ல. வழி ஃபுல்லாக சேர், திடீர்னு பார்த்தா கால் உள்ளே போயிடுது. திடீர்னு முடியல, பயங்கர ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்குது, பார்ப்போம். முடியல, அதனால் வரப்புலேயே உக்காந்தாச்சு. கேமராவை கூட பார்த்து பேச முடியல, ஏன்னா சூரியன் அங்கே தான் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அந்த பக்கம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, நண்டு பிடிக்கிற வீடியோ. என்னால் முடியலப்பா சாமி, என்னை விட்டுருங்க. போடி அடி தங்கம், நீ ஓடு. சரி போ மம்மி, இங்கே இருக்கேன். ஆனா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, பார்த்து போனா பத்திரம். தெரியுதுங்களா அங்கே நண்டு பிடிச்சின்னு இருக்காங்க மக்கள், தெரியுதா? இருடா, அங்கே நண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. முடியல நம்மளால், நல்லா உக்காந்தாச்சு. நான் இருக்கிற இடத்த சுற்றி அப்படியே காட்டுற பாருங்களேன். நான் இருக்கிற இடம் இப்போ நான் ரிட்டர்ன் எப்படி என் வீட்டுக்கு போகணும்னு தெரியலன்ற மாதிரி உக்காண்டிருக்கேன். என் காலெல்லாம் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. வந்தது ஒன்றா மாட்டுச்சு, பிடிச்சலாமா? பிடிங்க, கை பத்திரம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஆ திருப்பி நீ சொல்லு. ஒரு வழியா வந்து நண்டு நமக்கு கிடைச்சிருச்சு. 3 நண்டு நமக்கு. எத்தனை நண்டு கிடைச்சிருக்கா அப்படினா? 3 நண்டு. 3 நண்டு, ரொம்ப குட்டி நண்டு சொல்ல முடியாது. ரொம்ப அம்மா
இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் காட்டுங்க வீடியோக்கு கேமரா. இருங்க 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 இருங்க. மூணு நண்டு கிடச்சிருக்கு. ஆனால் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டோம். நம்ம வந்து ஈஸியாக வந்து கிடைக்க வாங்கிறதுக்கும் அதாவது காசு கொடுத்து நம்ம ஈஸியாக ஒன்று வாங்கிறதுக்கும் நம்மளே போய் கிடச்சிரும் நம்மளே போய் ஒன்று வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கிறதுக்கும் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பெரியமாவும் ரமணியும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது நம்ம ரமணி தான் அக்கா பொண்ணு. ஹாய் சார் ரமணி. ஹாய். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்காங்க. இன்னொருத்தவங்க அவங்க எங்க பிடிச்சினதான் இருக்காங்க. எங்க அவங்க ஆளை காணா ஜோகிறாங்களா இன்னும் மிச்சினுக்குறாங்க நன்றிங்களா. இந்த ஒன் மேன் ஆர்மி லேடி தக்க திமி தக்க ஜுனு தக்க திமி தக்க ஜுனு நண்டுங்களே அம்மா பெவின பாரு நண்டுங்களே அம்மா.